திட்ட ரகசியங்கள் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள். அன்பர்களே, நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த தெய்வத்தை வணங்கினா நம்மளுக்கு உண்டான பிரச்சனைகள் தீரும், நம்மளுக்கு இருக்கக்கூடிய என்ன மாதிரியான குறைகளுக்கு எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வணங்கும் தெய்வங்கள் ஒரு சில காரண காரியத்துக்காக அந்த பரம்பொருள் அனுப்பியவர்கள் அப்படின்னு நம்மளுடைய பெரியோர்கள் சொல்கிறாங்க. சித்தர்களுக்கும் மேலே இருக்கக்கூடிய உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய மாபெரும் சக்திகள் தான் இந்த கடவுள். எளியவனான இறைவனை எப்படி வேணாலும் வணங்கலாம், பலன் கிடைக்கும். ஆனால் ஒவ்வொரு பலனை பெறத்துக்கும் கடவுளுடைய வெவ்வேறு வடிவங்களை கும்பிடுவதும் குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட தெய்வத்தை ஆராதிப்பதும் கூடுதல் பலன் கிடைக்கிறதா இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து வச்ச வழிமுறையாக இருக்குது. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் வழக்கப்படி எந்த தெய்வத்தை வணங்கினா என்ன குறை தீரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். விக்னங்கள், இடையூறுகள், துன்பங்கள் நீங்கிறதுக்கு நம்ம விநாயகரை வணங்கணும். செல்வம் சேர்கிறதுக்கு ஸ்ரீ மகாலட்சுமியும் ஸ்ரீ நாராயணையும் வணங்கிறது மிக மிக நல்லது. நோய்கள் தீர்றதுக்கு ஸ்ரீ தன்வந்திரியும் தட்சிணாமூர்த்தியும் வணங்கணும். வீடு நிலம் வாங்கிறதுக்கு ஸ்ரீ சுப்பிரமணியரையும் செவ்வாய் பகவானையும் வணங்கிறது மிக சிறப்பு. ஆயுள் ஆரோக்கியம் பெறத்துக்கு ஸ்ரீ ருத்ரனை வணங்கணும். மன வலிமை, உடல் வலிமை பெற ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியையும் ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் வணங்கணும். கல்வியில் சிறந்து விளங்க ஸ்ரீ சரஸ்வதி தேவியையும் ஸ்ரீ ஹயக்ரீவரையும் வணங்கிறது மிக மிக நல்லது. திருமணம் நடைபெற ஸ்ரீ காமாட்சி அம்மனையும் துர்கை அம்மனையும் வணங்கணும். மாங்கல்யம் நிலைக்கிறதுக்கு மங்கள கௌரியை வணங்கணும். புத்திர பாக்கியம் பெற சந்தான கிருஷ்ணனையும் சந்தான லக்ஷ்மியையும் வணங்கணும். தொழில் வந்து சிறந்து லாபம் கிடைக்கிறதுக்கு திருப்பதி வெங்கடாச்சலபதியை வணங்கிறது நல்லது. புதிய தொழில் துவங்குறோம் அப்படின்னா ஸ்ரீ கஜலக்ஷ்மியை வணங்கணும். விவசாயம் தழைக்கிறதுக்கு ஸ்ரீ தானிய லக்ஷ்மியை வணங்கிறது மிக மிக சிறப்பு. உணவு கஷ்டம் நம்மளுக்கு நீங்கணும் அப்படின்னா ஸ்ரீ அன்னபூரணியை வணங்கணும். சனி தோஷம் நீங்கிறதுக்கு ஸ்ரீ ஐயப்பனையும் ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் வணங்கிறது மிக மிக நல்லது. வழக்குகளில் வெற்றி பெறத்துக்கு விநாயகரை வணங்கிறது மிக நல்லது. பகைவர் தொல்லையெல்லாம் நீங்கணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை வணங்கிறது மிக சிறப்பு. பில்லி, சூனியம், செய்வினை இதெல்லாமே நம்மளை விட்டு அகலணும் அப்படின்னா ஸ்ரீ வீரமாகாளியையும் ஸ்ரீ நரசிம்மரையும் வணங்கிறது மிக மிக நல்லது. அழியா செல்வம், ஞானம், சக்தி பெறத்துக்கு சிவஸ்துதியை வணங்கணும். கண் பார்வை கோளாறுகளில் நீங்கிறதுக்கு சிவபிரானையும் சுப்பிரமணியரையும் விநாயகரையும் வணங்கிறது மிக மிக சிறப்பானதாக இருக்கும். அன்பர்களே, இந்த பதிவு மிக மிக பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு. எந்த பிரச்சனைக்கு எந்த கடவுளை நம்ம வணங்கினா நம்மளுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வணங்கிறது மிக சிறப்பு. இது நம்ம சில அன்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருந்திருக்கும். தெரியாத அன்பர்களுக்கு இது ஒரு பயனளிக்கக்கூடிய பதிவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்பர்களே. அப்பதான் இந்த மாதிரியான பயனளிக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.